நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு, வாடிய ஜெயாவை கண்டபோதெல்லாம் வாடினேன். உள்ளலாரா இருந்துகிட்டு உனக்கு வள்ளலார் டயலாக் தேவையா? ஓகே. என்ன ஜெயா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடா. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் மூஞ்சி காட்டி கொடுத்துருதே, கவலைப்படா நாங்க இருக்கோம். மாப்பிள்ள ஜெயா அப்படி கவலைப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியடா, போய் கேண்டீன்ல ஒரு ஜூஸ் சொல்றா. டேய், அவளே கஷ்டத்துல இருக்கா, நீங்க என்னடா காமெடி பண்றீங்க? ஏண்டா, அதுக்காக நம்ம அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ முடியும்? அதுக்கும் எப்படி முறைக்கிற? அடுத்து உண்டையிலாக்கா பேசு. கவலைப்படாத ஜெயா, என்ன பண்றது, அவன் பழைய கார்த்தியா இருந்தா பரவாயில்ல, இப்பதான் அவன் தங்கச்சி பேச்சு கேட்டு ஆடுறானே. எங்க இருந்து வந்தாலோ தெரியலடா, அவ காலடி எடுத்து வச்ச நேரம் நம்ம பிரிஞ்சோம், இப்ப ஜெயா பிரிஞ்சிட்டா அவ என்னைக்கு ஒளியிறாளோ அன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு நிம்மதி. அவ சொன்னா இவனுக்கு எங்கடா போச்சு புத்தி? அவன் தான் அவ வாத்திய தெய்வ வாக்கா பாக்குறானே. எனக்கு என்னவோ அவ கார்த்திய வசியம் பண்ணிட்டான்னு தோணுதுடா. முன்னாடிலாம் எப்படி இருப்பா, இப்ப இப்படி மாறிட்டான். டேய், மாற்றம்னாலும் சாதாரண மாற்றம் இல்லடா. ஐயால இருந்து நயன்தாரா பில்லால வந்துச்சு பாரு, அந்த மாதிரி அதிரடி மாற்றம்டா. ஏதோ நம்மளதான் பகிச்சிட்டு சுத்துறான்னு நினைச்சேன், இப்ப இந்த பிள்ளையில ஒதுக்கி வச்சுட்டா. ஃபைனலா என்னதான் சொல்றான் ஜெயா? நான் அவனை காதலிச்சு ஏமாத்தினு நினைக்கிறான்டா. ஐயே, அவன் என்னடா பைத்தியக்கார பயிலா இருப்பானடா, இந்த பிள்ளை போய் அவனை ஏமாத்துன்னு சொல்றானடா. இந்த பிள்ளை கார் வாங்கி கொடுத்தவங்க கூட கழட்டி விட்டு நிக்கிதப்பா. ஏன்டா அந்த டைம் பாத்து இப்படி சொல்றேன்? ஒருவேளை சுத்துன வரைக்கும் போதும்னு கழட்டி விடலாம்னு நினைக்கிறான். அவன் எப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவனுக்கே தெரியாது. டேய், ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும், இவனுக்கு தான் ரெண்டுமே இல்லையாடா. எல்லாரையும் அவசரப்பட்டு பேசி கஷ்டப்படுத்திடுறான்டா, கடைசியில யாருமே இல்லாம தனியால நிக்க போறான் பாரு. ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற? ஓ பாசம் பாயுதோ, இங்கே பாரு, அவனுக்கெல்லாம் அப்படி நடந்தாதான் நம்மளோட அருமை தெரியும். என்னடா நான் சொல்றது, மதனும் இன்பாவும் நல்லவங்க நினைச்சு கூட வச்சு சுத்திட்டு இருக்கான், ஒரு நாள் அவனுங்க கையாலேயே அறவாங்க போறான், அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். அவன் அடிச்சா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியாடா, உனக்கு வலிக்காது? வலிக்கும் ஜெயா, இல்லன்னு சொல்ல, ஆனா அவனுக்கெல்லாம் ஒரு முறை பட்டாதான் புத்தி வரும். கோவத்துல என்ன பேசுற ஏது பேசுறன்னு தெரியாம பேசாதடா, அவன் மட்டும் யாருடா, உன் ஃப்ரெண்டு தானடா. சொல்லாதீங்கடா. இந்த பிள்ளைக்கு பாவம் பார்த்தா நம்மளுக்கு தான் 6 மாசம் பாவம் சேரும், வா போயிடலாம். ஜெயா, கார்த்தி நல்லவன் தான், ஆனா ஜோதிகா கூட இருக்க வரைக்கும் நீ அவனை கட்டிக்கணும்னு நினைக்கிறது முடியவே முடியாது. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, நிறைய டைம் இருக்கு, நல்லா யோசி, நல்ல ஒரு முடிவாடு, அதான் உனக்கும் நல்லது. நல்லா யோசிச்சுட்டேன், என்னால அதை மாத்திக்க முடியாது. அதுக்கு மேல ஊஹிச்சிட்டோம் ஜெயா. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது, பாத்துக்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அப்ப நாங்க கிளம்புறோம், வாங்கடா. சரி, நீ அமைதியா இருக்க, ஓம் பங்குக்கு ஏதாவது சொல்லி விடு. வேணாண்டா, வா. ஏன், டயலாக் எதுவும் கொடுக்கலையா? சரி, வா போவோம். ஓகே, வா 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 வா.